இன்னைக்கு நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும்னு பார்க்க போறோம். இதுல நம்ம இதுவரைக்கும் பார்க்காத கட்டிங் வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 33 சைஸ் ப்ளவுஸ் சரிங்களா, செஸ்ட்ரோன் வந்து 33 சைஸ் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். இது ஓகே, இது வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்து இந்த அளவுக்கு அப்படியே வந்து என்னோட ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் சின்ன சேஞ்ச் என்னன்னு கேட்டால், எனக்கு எப்பவுமே வலதுபுறம் சரிங்களா, ரைட் சைட் மட்டும் ஷோல்டர் கலடுற மாதிரி இருக்கும், இடது பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடு கலடாது, கரெக்டாக இருக்கும், இந்த சைடு கரெக்டாக இருக்கும், இந்த சைடு மட்டும் எனக்கு ஷோல்டர் லூஸ் வருது. இது ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் இல்லை, அனைத்து ப்ளவுஸ்லையும் இதே சேம் மிஸ்டேக் வந்து எனக்கு வருது, என்ன ரீசன் தெரியல அப்படின்னு கேட்டாங்க. அவங்கள நான் கொஞ்சம் கவனித்தேன். அப்போ வந்து இந்த ஷோல்டர் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், எனக்கு எப்போவுமே வந்து இந்த வலது பக்க ஷோல்டர் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி தான் இருக்கும். இது வந்து அவங்களோட உடல் அமைப்பு சரிங்களா. இப்போ அவங்களுக்கு இந்த ஷோல்டர் லூஸ் ஆகிற ப்ராப்ளத்தை சரி பண்ணி நம்ம வந்து நம்ம கட்டிங்கில் சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கட்டிங்கில் சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது எப்படி, நம்ம அளவுகள் எந்த சைடு எடுக்கணும், எந்த சைடில் நம்ம வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம அளவு ப்ளவுஸில் அளவுகள் வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி பேக் சைடு எடுத்துக்கோங்க. எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள் இந்த மாதிரி கேப் வந்து 2 இன்ச்சுக்கு உள்ளார இருந்தது அப்படின்னா நீங்கள் பேக் சைடில் அளவுகள் எடுத்துக்கலாம். இந்த அக்குள் டு இந்த அக்குள் எடுத்துக்கலாம் சரிங்களா. இதுவே வந்து 2 இன்ச் அல்லது 3 இன்ச் இது மாதிரி எக்ஸ்ட்ரா இது மாதிரி கேப் அதிகமாக இருந்தது அப்படின்னா டோட்டலாக ஃப்ரண்ட் 2 சைடும் பேக் ஃபுல்லாக நீங்கள் லென்த்தை வந்து பேக் ஃபுல்லாக இது மாதிரி சுற்றளவு ஃபுல்லாக நீங்கள் அளந்துட்டு அதை வந்து 4 டிவைட் பண்ணிக்கணும். 4 நீங்கள் வகுத்துட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் தான் உங்களுடைய செஸ்ட் ரவுண்டு. அதன் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1.5 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் மட்டும்தான் இருக்குது, அதனால நான் பேக்கில் அளவுகள் எடுத்துக்கிறேன். செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், சுருக்கம் இல்லாமல் நேராக அது மாதிரி எடுத்து விட்டு வச்சு பாருங்கள். சரியாக நம்மளுக்கு 18.5 இன்ச் வருது. அப்போ 9.5 இன்ச் அப்படிங்கிறது நம்மளுடைய செஸ்ட்ரோன் மார்பு சுற்றின் அளவு 9.5. இதுக்கு மேலே தையலுக்காக 1.5 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட் பார்க்கலாம். ப்ளவுஸோட ஹைட் அப்படின்னு பார்த்தோன்னா சரியாக 13.5 இன்ச் இருக்குது சரிங்களா. ஷோல்டருக்காக 1.5 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்குவோம். கீழ்ப்பக்கம் 1.5 இன்ச் தையலுக்காக, இந்த பக்கம் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்குவோம். அப்படியே பாருங்கள் பேக் நெக்கி செக் பண்ணிக்கோங்க. பேக் நெக் பார்த்தீங்கன்னா சரியாக 9 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி டேப் வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி நகர்த்துனீங்க அப்படின்னா அந்த நூல் இலை இந்த இடத்துல நகரும் சரிங்களா. அதை வச்சும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த 13.5 இன்ச் இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி மேல் பக்கமாக பார்த்தீங்கனாலும் நம்மளுக்கு சரியான அளவு கிடச்சிரும். இதில் தையலுக்காக ப்ளஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஆம்கோல் லென்த்து, ஷோல்டர்லேருந்து இப்படி கீழ்ப்பக்கமாக பாருங்கள், ஆம்கோல் லென்த்து கரெக்டாக இந்த கார்னர் வரைக்கும், அதாவது ஆம்கோல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆம்கோல் பகுதி வரைக்கும் சரியாக நம்மளுக்கு 5.5 இன்ச் இருக்குது. அப்படி இல்லைன்னா அது மாதிரி ஸ்கேல் வச்சும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கனாலும் அதே அளவு அப்படியே தான் இருக்குது. இதில் தையலுக்காக அளவுகள் சேர்த்தக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. நெக் விட்டு பாருங்கள், நெக் விட்டு இந்த கொக்கிப்பட்டியிலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம கொக்கிப்பட்டி சைடு தான் எல்லா அளவுகளையுமே எடுக்கிறோம் சரிங்களா. இந்த சைடு எடுக்கல, நம்ம அதிகமாக இருக்கக்கூடிய அதாவது சரியாக இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் தான் அளவுகள் ஃபுல்லாக நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி டேப் வச்சுக்கோங்க. இந்த எட்ஜ் வந்து எந்த இடத்துல கரெக்டாக மீட் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணுங்கள். 2.5 இன்ச் அந்த 2.5 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக் விட்டு. நெக்ஸ்ட்டு ஷோல்டர், ஷோல்டர் பாருங்கள் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக 3/4 இன்ச், நெக்லைனுக்கு 1/4 இன்ச்சும் ஷோல்டர் வந்து ஸ்லீவோட ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச், டோட்டலாக தனியாக 3/4 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. சரியான அளவு 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணிக்கலாம். எட்டு இன்ச் இருக்குது, ஆம்கோல் ரவுண்ட் அப்படிங்கிறது 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்பக்கம் 1/2 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக்
front neck height பாத்தீங்க அப்படினா cross size வச்சு பாக்கும்போது என்ன அளவுகள் வருதோ அதுல இருந்து 1/2 இன்ச் குறைக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு பார்த்தோம் அப்படினா என்ன அளவுகள் இருக்கோ அது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 6 இன்ச் இருக்கு. அந்த 6 இன்ச் நாம அப்படியே எடுத்துக்கலாம். தையலுக்காக அளவுகள் வந்து பிளஸ் பண்ண கூடாது. அடுத்து front height எடுத்துக்கலாம். Shoulder லிருந்து பாருங்க கீழ் பக்கம் இந்த இடத்துல டாட் இருக்கு பாத்தீங்களா? கரெக்ட்டா அந்த டாட் வரைக்கும் பட்டியும் டாட்டும் ஜாயின்ட் ஆக கூடிய இடம் இந்த இடம் வரைக்கும் ஷோல்டரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க 11.5 இன்ச் இருக்கு. அப்ப சரியான அளவு 11.5. மேல் பக்கம் 1/2 இன்ச் ஷோல்டர் தையலுக்கும் கீழ் பக்கம் பட்டிக்கு 1/2 இன்ச் தேவைப்படும் இல்லீங்களா? ஆக டோட்டலா பாத்தீங்க அப்படினா 12.5 இன்ச் வந்து ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து கிராஸின் உடைய அளவு கிராஸ் பாத்தீங்கன்னா 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டின் உடைய அகலம் இருந்து ஃபோல்டிங் வரைக்கும் இது மாதிரி செக் பண்ணும்போது 1 இன்ச் 1 பாயிண்ட் கிடைக்குது. அதே போல இந்த சைடு 1 இன்ச் 1 பாயிண்ட் டோட்டலா பாத்தீங்க அப்படினா 2.5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஸ்லீவ் லெந்த் கையினுடைய உயரம் 5.75 இன்ச் இருக்கு. நான் 1/2 இன்ச் பிளஸ் பண்ணி 6 இன்ச்சா மார்க் பண்ணிக்கிறேன் சரியான அளவு. அடுத்து தையலுக்காக இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் இந்த சைடு நம்ம வந்து 1/2 இன்ச்சும் லைனிங்கா இருந்தா 1/2 இன்ச் போதுமானது இந்த சைடு இல்லனா 1 இன்ச் வந்து பிளஸ் பண்ணிக்கலாம். பட் சரியான அளவு அப்படிங்கறது 6 இன்ச்ச நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கறது இது மாதிரி ஃபோல்டிங்ல இருந்து எடுத்துக்கோங்க. சரியா நமக்கு 5.75 இன்ச் இருக்கு ஸ்லீவ் ரவுண்ட். இதுக்கு மேல 1/2 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹிப் ரவுண்ட் பாருங்க எப்பவுமே நம்ம இந்த வீ பட்டி சைடு எடுத்துக்க மாட்டோம். இந்த இடத்துல இருந்து டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மறுபடியும் ஃப்ரண்ட் டோட்டலா பாத்தீங்கன்னா 27.5 இன்ச் இருக்கு. 27.5 இன்ச் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது ஹிப்போட மெஷர்மெண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க கால்குலேட் பண்ணும்போது 22.5 இன்ச் இருக்கு. 2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடுவீங்க 25.5 இன்ச் கிடைக்கும். நாலால டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 6.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸ்ல அளவுகள் எடுத்துட்டோம். எப்படி நம்ம மெட்டீரியல்ல மார்க் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு ஸ்கேல் அகலத்துல நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்கேல் அகலம் அப்படிங்கிறது 1/2 இன்ச் எனக்கு. அதனால நான் 1/2 இன்ச் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இது பிளவுஸினுடைய ஹைட் வந்து மார்க் பண்றதுக்காக. சரியான அளவு 13.5 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக சேர்த்து 14 இன்ச் டோட்டலா நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 9.5 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அந்த 9.5 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 9.5 பிளஸ் 1/2. நெக் விட்த் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் சரியா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட சரியான அகலம் 2.5 இன்ச். தையலுக்காக 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது 5.5 இன்ச். அப்படியே கீழ் பக்கம் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. ஆர்ம் லென்த் 5.5 இன்ச் எடுத்திருந்தோம் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்ம்ஹோல் ரவுண்ட் இது மாதிரி ஸ்கேல் இருந்தது அப்படின்னா ஆர்ம்ஹோல் ரவுண்ட் இது மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல இருந்து கிராஸ் வைஸில் கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மேல் பக்கம் லைன்லேருந்து பாருங்கள் சென்டர் சரிங்களா. இப்போ 5.5 இன்ச் அப்படின்னா நம்ம 2.75 இன்ச் இது மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் 2 இன்ச் சென்டர் இது மாதிரி மார்க் பண்ணி 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா ரவுண்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள்
அரை இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் தையலுக்காக இந்த இடத்துல தேவைப்படும் இல்லைங்களா, இதுக்காக மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேல் பகுதியிலிருந்து நம்ம செக் பண்ணுறோம். ஆர்ம் ஹோல் ரவுண்டு நம்மளுக்கு 8 இன்ச் மெஷர் பண்ணியிருந்தோம், சரியா இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுறோம். சரியா 8 இன்ச் இருக்கு. இந்த 8 இன்ச் வரலை அப்படின்னா, அதாவது 7.75 வந்தா ஓகே தான். இதுவே 7.5 வந்தது அப்படின்னா 1/4 இன்ச் வந்து பிளஸ் பண்ணிக்கோங்க, 5.5 வந்து நீங்க பிளஸ் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து 8.5 ஓகே தான். இதுவே 8.5 வருது அப்படின்னா நீங்க 1/4 இன்ச் குறைச்சிக்கோங்க, 5.5 இன்ச் 5.5 இன்ச்சா குறைச்சி மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அப்படிங்கிறது பெருசா வந்து தவறுகள் வராது. 1/4 இன்ச்சுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வரும், லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேக் நெக்கு. பேக் நெக்கு 9 இன்ச் மெஷர் பண்ணியிருந்தோம், 7 மார்க் பண்ணிக்கலாம். அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். மேல் பக்கம் 2.5 தான் மார்க் பண்ணியிருந்தோம், கீழ்ப்பக்கம் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக் வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே நீ வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் சைடு உயரம் வந்து செக் பண்ணிக்கோங்க, சரியாக இருந்தால் அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுவே குறைவாக இருந்தது, சைடு உயரம் குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம பேக் டாட்லேருந்து 1/2 இன்ச் கிராஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக் பகுதியிலேருந்து கட் பண்ணிக்கலாம். செஸ்ட்ரான் மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹர்கட் கொடுத்துக்கோங்க, அதே போல் ஃபோல்டு பண்ண வேண்டிய இடத்துலையும் ஒரு ஹர்கட் கொடுத்துக்கோங்க, அதே போல் ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி 4 லேயராக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிசிறு பகுதி அப்படிங்கிறதுனால நம்ம 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்காக 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதுவே கரப்பகுதியாக இருந்தது அப்படின்னா 3/4 இன்ச் வந்து போதுமானது. இதுவே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நம்மளுக்கு 1/2 இன்ச்சே போதுமானது. கையினுடைய உயரம் அப்படின்னா 6 இன்ச் எடுத்திருந்தோம், தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல இது போல் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். போட்ட லைன்லேருந்து உள்பக்கமாக, சரிங்களா, இது மாதிரி மார்க் பண்ண லைன்லேருந்து உள்பக்கமாக சரியாக 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா 6 இன்ச் வந்து நம்ம லென்த் எடுத்திருக்கோம். இதுவே 5.5 இன்ச் எடுத்திருந்தோம்னா நம்ம 3.5 இன்ச்சு தான் மார்க் பண்ணணும், சரிங்களா. இப்போ 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆம்கோல் ரவுண்டு நம்ம 8 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அந்த 8 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது 5.75 இன்ச் சரியான அளவு, ஸ்லீவ் ரவுண்டு கை சுற்று 1.5 இன்ச் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது அந்த தையலுக்கான அளவுலேருந்து ஒரு லைன், அதே போல் ஆம்கோல் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கான அளவையும் இது போல் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 9.5 இன்ச் இருக்குது. 9.5 சென்டர் பாயிண்ட் அப்படின்னா நம்மளுக்கு 4.75 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக இருக்கும், மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த சென்டர் பாயிண்ட்டு அதே போல் இந்த சைடும் சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு 1/2 இன்ச் உள் பக்கம், இந்த சைடு 1/2 இன்ச் வெளிப்பக்கம். இப்போது சி மாதிரி ஒரு வளைவு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஆம்கோல் வளைவு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். இந்த மாதிரி மெஷர் பண்ணி நம்ம ட்ரா பண்ணும்போது மிஸ்டேக்ஸும் வராது, அதே போல் ஆம்கோல் லைனில் சுருக்கங்களும் நம்மளுக்கு வராது. எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளை அது மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த ஃபோல்டிங்கில் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க, அதே போல் இந்த இடத்துல ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்க இந்த இடத்துலையும் ஒரு ஹேர்கட். அடுத்து பாருங்கள், இது மாதிரி டபுளாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. 4 லேயரை நம்ம டபுளாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த ஹேர்கட்டுக்கு மேலே 1 இன்ச், இந்த ஹேர்கட்டுக்கு கீழே 1 இன்ச், சரிங்களா. இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் அகலத்தில் டெப்த் எடுத்துக்கோங்க.
டெப்த் எடுத்த பகுதி ராங் சைடு அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் இந்த பார்ட் வரணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ண பேக் பார்ட்டை அந்த மாதிரி எடுத்து கிராஸ் வைஸில் நம்ம வந்து வச்சுக்கிறோம். சுருக்கல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. பேக் பார்ட்டினுடைய அளவுகளை அப்படியே வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கேட்கலாம், எல்லா அளவுகளும் ஒரே மாதிரியே மார்க் பண்ணுறீங்களே, நம்ம வந்து ஒன் சைடு வந்து குறைவாக தானே மார்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஃபைனலாக வந்து ஒரு இடத்துல கட் பண்ண போகிறோம், சரிங்களா? அது எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பேக் பார்ட்டினுடைய அளவுகளை நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிட்டோம். ஃபோல்டிங் லைனை ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல் இந்த சைடும் வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம முன் கழுத்தின் உயரம் அப்படிங்கிறது 6 இன்ச் எடுத்திருந்தோம். இப்போ இந்த லைனை ஸ்ட்ரைட் பண்ணி விடாமல் நீங்கள் அப்படியே வந்து இந்த இடத்துலருந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் வந்து மாறும், சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த இடத்துலருந்து சரியாக நீங்கள் 6 இன்ச் எடுத்துருவீங்க, சரிங்களா? இப்போ இந்த லைன் வந்து இந்த இடத்துல லைன் வந்து ட்ரா பண்ணும் பொழுது இப்படி கீழ்ப்பக்கமாகவோ அல்லது மேல் பக்கமாகவோ போக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக அனுபவம் இருந்தால் நீங்கள் போட்டுடலாம். புதுசாக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா லைன் வந்து கீழ்ப்பக்கமாக தான் போகும், மேல் பக்கம் போக வாய்ப்பு இல்லை. அப்போ கீழ்ப்பக்கம் போகும்போது என்னாகும், இந்த அளவு வந்து உங்களுக்கு மாறும். 6 இன்ச்சுங்கிறது 6.5 6.5 மாறிடும். ஆக ஷோல்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்து லூஸ் ஆயிரும், சரிங்களா? அதுக்காக தான் இந்த லைனை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இங்கே கிளாத் இல்லையா உங்களுக்கு, பாருங்கள் இது மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்கேல் வந்து நேராக தானே இருக்கும், மெட்டீரியலே இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல இருந்து கரெக்டாக அந்த ஸ்கேலில் இருந்து பாருங்கள் இது மாதிரி 6 இன்ச் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பாக்ஸ் போடும் பொழுது, இப்போ நீங்கள் பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக நேராக இருக்கும், சரிங்களா? அளவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் அந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுடுறோம், சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு 2 பாயிண்ட் உள் பக்கமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெண்ட் எடுக்கிறோம். இது ஏன் இந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து கொக்கிப்பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம், 1/4 இன்ச் வந்து நம்மளுக்கு மைனஸ் ஆயிரும். அந்த 1/4 இன்ச்சு இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஆனால் ஷோல்டர் வந்து மைனஸ் ஆகக்கூடாது, சரிங்களா? ஏன்னா ஷோல்டரும் நம்மளுக்கு மைனஸ் ஆச்சுன்னா ஷோல்டர்லும் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அதனால ஷோல்டர் ஃபிட்டாக இருக்கணும், பட் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அகலம் நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹைட்டு 12.5 இன்ச் வந்து மெஷர் பண்ணியிருந்தோம், 11+1 12.5. அந்த 12.5 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். போட்ட லைன்லேருந்து மேல் பக்கமாக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது பொதுவான அளவு. அடுத்தது கிராஸினுடைய அளவு அப்படின்னா 3 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு தான் நம்ம எடுத்திருந்தோம், சரிங்களா? அடுத்தது டாட்டினுடைய அகலம் 2.5 இன்ச் எடுத்திருந்தோம், மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 டாட்டையும் இது மாதிரி ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் இந்த லைனையும் இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த இடத்துல தான் நம்ம கர்வ் எடுக்கிறோம், சரிங்களா? டெப்த்து ஃப்ரண்ட்டு டெப்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஷோல்டர் லூஸ் வர்றதுக்காக ஃபிட்டாக இருக்கணும், ஷோல்டர் இந்த இடத்துல ஷோல்டர் லூஸ் வராமல் ஃபிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக எப்போவுமே 2 பாயிண்டில் வந்து நம்ம இது மாதிரி கிராஸ் எடுப்போம். அது மாதிரி லைட்டாக கிராஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நார்மலாக நம்ம எப்போவுமே எடுக்கிறது, சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே பாருங்கள், நம்ம கட்டிங் அப்படிங்கிறது மார்க் பண்ண இடத்துக்கு உள் பக்கம் வரக்கூடாது. ஒன்று மார்க் பண்ணது மேலேயே கட் பண்ணணும், அல்லது 1 பாயிண்ட் வெளியில் போயிட்டால் கூட பரவாயில்லை, பட் உள் பக்கம் வரக்கூடாது, சரிங்களா? இப்போ இந்த டாட் மார்க் பண்ண இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கலாம்.
அதே போல் இந்த இடத்துல செஸ்டோன் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம், அந்த இடத்த ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பட்டி வி பட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா பாருங்க, பேக் பார்ட் மேல ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஃபோல்ட் பண்ண வேண்டிய லைன் வந்து இந்த சைடுல இருக்கு. இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுவோம். ஃபைனலா வந்து இந்த இடத்துல நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டா பாருங்க, இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த இடம் தான் நம்மளுக்கு ஃபிட்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா, இடது பக்கம். ஆக வலது பக்கம் ரைட் சைடு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது முன் பக்கம் பின் பக்கம் ரெண்டு பீஸ்லையுமே, பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டு பார்ட்லையுமே நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சை கட் பண்ணி எடுக்கணும். இது மாதிரி கரெக்டாக ஒரு கால் இன்ச்சை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சைடு லூஸ் வர்றதை நம்ம தவிர்க்கலாம் சரிங்களா. அளவுகள் எல்லாம் ஒரே அளவுகள் அப்படியே மார்க் பண்ணோம், பட் இந்த சைடு அவங்க சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடு மட்டும் எனக்கு லூஸ் எல்லா ப்ளவுஸ்லையுமே வருது அப்படின்னா அவங்களோட உடல் அமைப்பு, ஷோல்டரோட அமைப்பு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிறத நம்ம கவனித்தோம். ஆக இந்த இடத்துல கரெக்டாக அந்த கால் இன்ச்சை கட் பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு ஃபிட்டாக உட்காரும் சரிங்களா. அதனால அளவுகள் எடுக்கிறது நம்ம இந்த சைடு தான் எடுக்கிறோம். ஃபைனலாக ஸ்டிச் பண்ணும் பொழுது தான் இந்த இடத்துல நம்ம வந்து கட்டிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அதுவும் ஷோல்டர் ஜாயின் பண்ணும் பொழுது நீங்கள் கட் பண்ணாலே போதுமானது தான். இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கலாம், கரெக்டாக வந்து கால் இன்ச்சில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணக்கூடாது சரிங்களா, ஏன்னா இது வந்து ஃபிட்டாக இருக்கணும், இது வந்து சரியாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம 33 சைஸ் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம அளவு ப்ளவுஸில் அளவுகள் எடுத்து எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிறதையும் பார்த்தோம். அதே போல் ப்ளவுஸ் வந்து எப்போவுமே ஒன் சைடு சரியாக இருக்குது, ஒன் சைடு ஷோல்டர் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.